हेलो फ्रेंड्स, वेलकम टू वॉकी टॉकीज। இது வரைக்கும் எங்க சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களால பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஏலியன்ஸ் ஏலியன்ஸ்லாம் உனக்கு இல்லவே இல்லடா டேய். சும்மா இதையா உன் ஏலியன் ஏலியன் சொல்லாதா டேய். படா டேய், ஏலியன்ஸ் உண்மையிலே இருக்குடா. நான் நேத்திக்கு கூட பார்த்தேன்டா, நேத்திக்கு சாயந்தரம் பார்க்குறேன் வானத்தில், அப்படியே சுங்கியும் போச்சுடா ஏலியனு. பா பயந்து நான் ஓடிலாம் வந்துட்டேன்டா. நீ வேற அட லூசு பையலே, அது ஏலியன் இல்லடா. நேத்திக்கு சாயந்தரம் நானும் என் ஃப்ரெண்டும் பானா காத்தாலே விட்டுருந்தோம் நான் மேலே, அதை போயிட்டு ஏலியன்ஸ் நம்பிட்டு இருக்கேன். சி, இந்த பொய்யான விஷயங்களெல்லாம் நான் சொல்லாம உண்மையான ஃபேக்ட்ஸ், நடந்த நிகழ்வுகளையும் பத்தி தான் இன்னைக்கு நான் பத்தி பேச போறேன். வாங்க பாப்போம். ஏலியன்ஸோட வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா அன்னோன் பர்சன். அப்படி கூட சொல்ல முடியாது. அவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, என்ன கலர்ல இருப்பாங்க, எப்படி குள்ளமா இருப்பாங்க, ஹைட்டா இருப்பாங்க, எப்படின்னு கிரகிக்க முடியாத ஆட்களை தான் ஏலியன்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை தொடர்ந்து 1977 அமெரிக்காவில் இருக்க ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச்சான நாசா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஏலியன்ஸ்ன்றது உண்மையா பொய்யான்றத அது தெரியப்படுத்தணுன்றது, இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அதனால் அவங்க ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து ஏர்த்துலேருந்து அவங்க ஸ்பேஸில் வந்து சரௌண்டிங் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கே வந்து பொதுவாகவே தெரியும் ஸ்பேஸோட பேசிக்கான தியரி என்னென்னு. அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து இப்போ தண்ணியிலே பார்த்துக்கோங்க, இந்த கப்பல் இருக்குது, அந்த கப்பலுக்கு வந்து நம்பூரம்னு ஒன்று இருக்கும். அது வந்து நம்ம தண்ணியில் போட்டோன்னா மேலேருந்து அது பாட்டுன்னு கீழே போய்கிட்டே இருக்கும், அதோட தண்ணியை வந்து ஆழத்துக்கு வரைக்கும் அனுப்பும். அந்த தியரியை வச்சு தான் ஸ்பேஸும் இருக்கும். ஏன்னா ஸ்பேஸில் கிராவிட்டி இல்லை. ஒரு பொருள் நம்ம ஸ்பேஸில் தூக்கி போட்டோன்னா அது வந்து எண்ட்லெஸ் டிஸ்டன்ஸ்க்கு போய்கிட்டே இருக்கும். அதை வச்சு இவங்க அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை செஞ்சுருக்காங்க. அதில் என்ன ஃபீட் பண்ணியிருக்காங்கன்னா, மனிதர்கள் வந்து எப்படி இருப்பாங்க, ஒரு லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றத ஒரு 150 ஃபோட்டோஸ், அவங்க நம்ம அவங்க கட்டின பில்டிங்ஸ் ஆகட்டும், அவங்க வந்து என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க, அவங்களோட அனிமல்ஸ் ஆகட்டும், பேர்ட்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் ஃபீட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மனிதர்கள் எப்படி பேசுவாங்க, அவங்களோட சவுண்டு, அனிமல்ஸோட சவுண்டு, டிராக்டர்ஸோட சவுண்டு, நேச்சர்ஸோட சவுண்டு, அந்த மாதிரி 157 சவுண்ட்ஸு, அதையும் அவங்க வந்து அதை ஃபீட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் வணக்கம், ஹலோ, ஒருத்தரை வரவேற்கிறதுக்கான எல்லா லாங்குவேஜ்லையும் ஒரு 30 லாங்குவேஜில் ஹலோ வணக்கம்ன்ற வரவேற்பு அந்த சவுண்டையும் வந்து அதில் ஃபீட் பண்ணுறாங்க. சப்போஸ் ஏலியன்ஸ் இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை பார்த்தாங்கன்னா அவங்க வந்து இதில் இருக்கிற ஃபோட்டோஸையும் இதில் இருக்க சவுண்ட்ஸையும் கேட்டு அவங்க ஒரு சில டைம் ரிப்ளை பண்ணலாம். அதனால் இவங்க அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ அதோட டிஸ்டன்ஸ் என்னன்னா 1 பில்லியன் டிஸ்டன்ஸு. அது வந்து இப்போயும் சிக்னல்ஸை கொடுத்துட்டு தான் இருக்குது, ஃபோட்டோஸையும் அனுப்பிட்டு தான் இருக்குது. இதுதான் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லை. இதை தொடர்ந்து அவங்க மாஸ் ரோவர்ன்ற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டையும் வந்து மாஸுக்கு அவங்க அனுப்பி அங்கே என்னென்ன தண்ணி இருக்கா, மரம் இருக்கா, அதுமாதிரி வந்து உயிர் வாழ்றதுக்கான அத்தியாவசியங்கள் அங்கே இருக்கான்றதுக்கும் வந்து அவங்க ஸ்பேஸ் கிராஃப்டை அனுப்பியிருக்காங்க. அதில் வர ஃபோட்டோஸை பார்த்து தான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னதுதான் வந்து அவங்க வந்து நம்ம உலகத்தில் இருக்க பில்டிங்ஸில் மாதிரியே அங்கே ஒரு பில்டிங்ஸ்லாம் வந்து கட்டிடம் கட்டப்பட்டதெல்லாம் வந்து அதை ஃபோட்டோவில் அனுப்பியிருக்கு. அதுவும் இல்லாமல் அங்கே மரம் செடிங்கள், அதேமாதிரி தண்ணீர் அதெல்லாம் இருக்கிறதும் வந்து அந்த ஃபோட்டோவில் அனுப்பியிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எத்து மாதிரி இன்னொரு பிளானட் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றது நமக்கு 100% புரிய வருது. இவன் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஏலியன்ஸு உண்மையாக யாரும் இருக்கிற மாதிரி தானே தெரியுது. நம்ம உலகத்தில் நம்ம வாழ்கிறாமே அவங்க உலகத்துலேயே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க தான் இதை வந்து புரிய வருது நமக்குலாம். ஆனால் லூசு பையனே, நான் அதை தானே முதலே சொன்னேன். முந்தானித்து சாயந்தரம் நாம் வானத்தில் பார்த்தேன்னா 2-3 ஃப்ளையிங் சாசர் யூஎஃப்ஓ வந்து புஷு புஷுன்னு பறந்துட்டு போச்சுன்னு சொன்னனா இல்லையா? நீ தான் யாரும் பெரிய இவர் மாதிரி இல்லை, ஏலியன் ஒன்று இல்லை சொல்லிட்டே இருந்தால இப்போ கேளு. டேய், நீயே ஒரு வெட்டி பையன், நீ சொல்கிறதெல்லாம் நான் எப்பறா நம்மது? நான் இவராச்சு படித்தவர், நாலு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்கிறாரு, ஒன்னாலாம் நம்ப முடியுமாடா? போடா டேய்.
எகிப்தியன் ஹிஸ்ட்ரி ஆகட்டும், ரோமனோட ஹிஸ்ட்ரி ஆகட்டும், இல்லை இந்தியனோட ஹிஸ்ட்ரி ஆகட்டும். இப்போ வந்து எகிப்தோட ஹிஸ்ட்ரியில் வந்து பிரமிடு, ரோமனோட ஹிஸ்ட்ரியில் வந்து அந்த பில்டிங்ஸோ அந்த மாதிரி, இந்தியனோட ஹிஸ்ட்ரியில் வந்து டெம்பிள்ஸ் கோவில்கள். இந்த இப்போ உதாரணத்துக்கு இந்தியனோட ஹிஸ்ட்ரியான இப்போ ராமாயணம் மகாபாரதம் இதுலேயே வந்து அரக்கர்கள்னு ஒருத்தவங்க வந்து வானிலிருந்து இறங்கி வந்து நம்ம மக்களை துன்புறுத்திருக்காங்க, அந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து ஆதி காலத்துலேயே எழுதப்பட்ட காவியங்கள். அப்போ தான் வந்து கிரியேட்டிவ்னஸ் வந்து அந்த அளவுக்கு அதிகமாகலாம் இருந்திருக்காது, கம்மியாக தான் வந்திருக்கும். அவங்க எப்படி வந்து வானத்துலேருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணி எழுதியிருப்பாங்க. அப்படி எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, உண்மையிலேயே யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி ஏலியன்ஸ் வந்து வானத்தில் இருந்து இறங்கி வந்து மக்கள்களை துன்புறுத்திருக்கலான்றது ஒரு நிகழ்வை அவங்க பார்த்தனால தான் இந்த கிரியேட்டிவ்னஸை வச்சு இந்த காவியங்களை எழுதியிருக்காங்கன்றது நமக்கு வந்து புரிய வரும். புரியுதுங்களா? நம்ம ஹிஸ்ட்ரியே வந்து ஏலியன்ஸ்ன்றது இருக்குன்றது ஒரு 75% வந்து உறுதிப்படுத்துது. 1940 எகிப்தில் முதன் முறையாக ஒரு யூஎஃப்ஓ தோன்றியதாக ஒரு ஃபோட்டோ ஆதாரம் சொல்லுது. அதை தொடர்ந்து நியூயார்க்கிலையும் பல யூஎஃப்ஓக்கள் பறந்துருக்கிறத வந்து மக்களும் பார்த்துருக்காங்க, பல மேலதிகாரிகளும் அதை பார்த்துருக்காங்க. பிரிட்டனை சார்ந்த முதல் உமன் ஆஸ்ட்ரோனட்டான டாக்டர் ஹெலன் ஷேர்மேன் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு என்ன எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்கன்னா, ஏர்த்தில் இருக்க மனித உடல் கார்பன், ஆக்சிஜன், நைட்ரோஜன் இந்த மாதிரி காம்பவுண்டால் கம்பைன்ட் ஆயிருக்கு. அதுபோல் வேறு கிரகத்தில் இருக்க வேறு மக்கள் வந்து வேறு சில காம்பவுண்டால் கம்பைன்ட் ஆயிருக்கலாம், அதனால் அவங்க நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலான்ற ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஏலியன்றது உண்மையிலேயே இருக்கிற விஷயம்தான், அதை வந்து பொய்யன்னு நம்மளால் சொல்ல முடியாதுன்றாங்க. அமெரிக்காவில் இருக்க மிலிட்ரி ஹெட்குவார்டர்ஸான பென்டகன் அந்த இடத்துல ஃப்ளையிங் சாசரை பற்றியான பல ரகசிய ஆராய்ச்சிகளையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏலியன்ஸ் உண்மையிலே இருக்காங்கன்றத 100% ப்ரூவ் பண்ணுறதுக்கான பெயிண்டிங்ஸ் எந்த இடத்துல இருந்துச்சு, எப்போ வரையப்பட்டதுன்றத பார்ட் 2 கவனிங்க.